பிஎஸ்என்எல் கனெக்டிங் இந்தியா. வணக்கம். தின அறிவு செய்திகள். நெல்லை ரயில்வே சந்திப்பு முன்பு மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மதிப்பெண்களை தளர்த்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக அமல்படுத்து சாதி ஒழிப்பு போரினிலே, சாதி ஒழிப்பு போரினிலே, சாதி ஒழிப்பு போரினிலே இன்னுயிர் ஈந்த தியாகிகளே, இன்னுயிர் ஈந்த தோழர்களே, குண்டுகள் அஞ்சை பிளந்த பாதம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், கோரி கைகள் வெல்லும் வரை, கோரி கைகள் வெல்லும் வரை, கோரி கைகள் போராடும், கோரி கைகள் போராடும். உடனடியாக நிர்ணயம் செய், உடனடியாக நிர்ணயம் செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய, ரத்து செய், புதிய பென்ஷன் திட்டத்தினை, புதிய பென்ஷன் திட்டத்தினை உடனடியாக ரத்து செய். நடைபெறுகின்ற சட்டசபை கூட்டத்தொடரிலே எங்களுடைய கோரிக்கையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முதற்கண்ணாக நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற முதல் ஆர்ப்பாட்டத்திற்கு மீண்டும் ஒருமுறை அந்த பொறுப்பாளர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களின் கோரிக்கையான 19% இடஒதுக்கீடு அனைத்து துறையிலும் சரியாக நடைமுறைப்படுத்தாததால் ஏறத்தாழ 27614 பின்னடைவு காலம் ஏற்பட்டுள்ளது. அதனை உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு தேர்வு நடத்தி எஸ்சி எஸ்டி மக்களை கொண்டு நிரப்பணுமாய் கேட்டுக்கொள்கின்றோம்.